ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் ஹாலிவுட்டோட பெஸ்ட் காமெடி ஆக்டர் எடி மர்ஃபி நடித்த டாப் 5 மூவிஸை பற்றி பார்க்கலாம். தமிழில் வைகை புயல் வடிவேல் மாதிரி ஹாலிவுட்டோட சூப்பரான காமெடி ஆக்டர் தான் எடி மர்ஃபி. இவர் நடித்த மூவிஸ் எல்லாமே காமெடியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 5 மூவிஸில் ஒரே ஒரு படம் மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, தி நட்டி ப்ரொஃபஸர். 1996 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதிகமான உடல் எடையை கொண்ட படத்தோட ஹீரோ காலேஜில் ஜெனட்டிக் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. ஹீரோட உருவத்தை பார்த்து நிறைய பேர் கிண்டல் கிளி எல்லாமே பண்ணுவாங்க. உடம்ப குறிக்க நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவார், பட் எதுவுமே வேலைக்காகல. ஹீரோட காலேஜ்க்கு ட்ரைனிங்கே வந்த ஹீரோயின் மேலே ஹீரோக்கு காதல் ஏற்படுது. ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக நம்ம ஹீரோ இப்போ ஜெனட்டிக் ரிசர்ச்லாம் பண்ணி தான் உடம்ப குறைக்கிறாரு. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் உடம்ப குறைக்க நினச்ச நம்ம ஹீரோக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது கைஸ், பட் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.7. நம்பர் 4, டேடி டே கேர். 2003 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் வேலை போயிடுது. ஸோ இதுக்கப்புறமா வேலை இல்லாமல் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு குழந்தைகளை பார்த்துக்கிற ஒரு ஃப்ரீ ஸ்கூலை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி யோசனை வருது. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட சேர்த்துக்கிட்டு எடி மர்ஃபி ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த குழந்தைகளை சமாளிக்க முடியாமல் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பாடாத பாடுபட்டுருக்காங்க. இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும்போதே கார்பரேட் ஸ்கூல்னால ஒரு சில பிரச்சனைகளும் ஹீரோவுக்கு வருது. அதை எப்படி சமாளிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபேமிலியோட இந்த மூவியை பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.6. நம்பர் 3, ஷோ டைம். 2002 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோஸ் வந்து ராபர்ட் டினீரோ, எடி மர்ஃபி. இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எடி மர்ஃபி வந்து காமெடியான போலீஸ். இவருக்கு நடிகன் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கு. ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ராபர்ட் டினீரோ வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக போகும்போது டெலிவிஷன் சேனல்காரங்களோட கேமராவை சுற்றுவாரு. இதனால அந்த டெலிவிஷன் சேனல் காரணங்க நஷ்டஈடா $10 million கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் ஹோஸ்ட் பண்ற டிவி ப்ரோக்ராம்ல நடிங்கன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ராபர்ட் டினீரோவும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் சிரிப்பு போலீஸான நம்ம எடி மர்ஃபி, அதுக்கப்புறம் ராபர்ட் டினீரோ, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டிவி ப்ரோக்ராம்ல நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட காமெடி கல்லாட்டம் தான் படத்தோட ஸ்டோரியா இருக்கும். வேற லெவல் காமெடி மூவி கைஸ், செம டைம் பாஸ் ஆகும், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.5. நம்பர் 2, த ஹவுண்டட் மேன்ஷன். 2003 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ அப்புறம் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ். வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போஸ்ட் ஓட்டி வச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸை பார்த்துட்டு ஒரு பெரிய மாளிகையிலிருந்து ஹீரோக்கு கால் வருது. எங்கள் பேலஸை விற்கணும், நேரில் வாங்க பேசலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை விற்று கொடுத்தா செம்மையாக காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃபேமிலி கூட்டிகிட்டு அந்த பேலஸ்க்கு போகிறாங்க. பட் நம்ம ஹீரோட ஃபேமிலி போயிருக்க அந்த பேலஸ் வந்து ஒரு பேய் பங்களா. அங்கே போய் ஃபேமிலியோட ஹீரோ மாட்டிக்கிறாரு. அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வராங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். சூப்பரான படம். கோஸ்ட்டுகளை வச்சு வேற லெவலில் காமெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.1. நம்பர் 1, டாக்டர் டூலிட்டில். 1998 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டாக்டர் டூலிட்டில் சின்ன வயசாக இருந்தப்ப விலங்குகள் பேசுறது எல்லாமே ஹீரோக்கு கேட்டுச்சு. அதனால ஹீரோ ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேமிலியும் இருக்கு. சின்ன வயசுல எந்த காரணத்தினால ஹீரோ பாதிக்கப்பட்டாரோ சேம் அதே பிரச்சனை ஹீரோக்கு இப்போ வந்திருக்கு. மிருகங்கள் பேசுறது எல்லாமே டாக்டர் டூலிட்டிலுக்கு திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிருகங்களுக்கும் நம்ம டூலிட்டிலுக்கு இடையில நடக்கிற காமெடியான விஷயங்கள், அந்த மிருகங்களுக்கு நம்ம ஹீரோ பண்ற உதவிகள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் பாத்துருங்க. எடி மர்ஃபியோட காமெடி இந்த படத்துல அல்டிமேட்டா இருக்கும். எடி மர்ஃபி மூவிஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி இதுதான். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.4. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே செம காமெடியாக இருக்கும். இதில் என்னோட ஃபேவரட் மூவி டாக்டர் டூலிட்டில். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.